வணக்கம், இது தமிழ் டயலாக் 2.0. எனக்கு பிக் பாஸ் சீசன் 6ல 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அடேங்கப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. கமல் சார் வார வாரம் வருவார், வச்சு செய்வார், பாராட்டவும் செய்வார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா கமல் சார் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊம குத்தாக இருக்கும். அடித்த மாதிரியும் இருக்கும், அடிக்காத மாதிரியும் இருக்கும், பாராட்ட மாதிரியும் இருக்கும், திட்டுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் அசீம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை சொல்லியிருப்பார்ல, சார் எனக்கு எப்படி விளையாடுறதுன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லெவலுக்கெல்லாம் கமல் சார் மொழியில் சொன்னால் புரியாதுரா, இறா ஆடியன்ஸை செட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி அனுப்புன மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக அந்த முதல்ல ஒருத்தவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசுகிற விஷயம்லாம் ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. கதிர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்க, ஜஸ்ட் ஒரு அனுபவத்துக்காக அப்படின்னா எங்கள் நிலமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாரா இது கண்டஸ்டன்ட் ஜெயிலேருந்து நேராக உள்ளே வந்தது அப்படின்னு தான் பார்த்தோம். நம்ம விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இந்தாம்மா இதை போய் பேசு, அவசரத்துக்கு இந்த காஸ்டியூம் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புன மாதிரி இருக்குது. ஆனால் சரியான கேள்வி தானே அது. கதிர்கிட்ட கேட்குறாங்க, ஆனால் கதிர் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் கதிரே எழுந்து கண்ணாடி முன்னாடி போய் நின்று அவர் முகத்தை பார்த்து அவரே சொன்னாலும் கமான் கமான் ஆடுறா அப்படின்னு சொன்னாலும் அவர் ஆட போகிறது இல்லை. ஸோ அங்கே வேஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வதாக வந்தது ரஷிதா அண்ட் மைனா, உங்கள் பெய்டு ஹாலிடேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வேற லெவல் சம்பவம். அவங்க ரெண்டு பேருக்கும் கமல் சாரும் அடிக்கிறாரு, ஆடியன்ஸும் அடிக்கிறாங்க. நாங்கள் என்னதான் பண்ணுறது, இப்போ அசீம் கிட்ட வந்து சொன்னாங்கல்ல, உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே சொல்லுங்களாம் பார்க்கலாம் அப்படி தான் தோணுது. அது இல்லாமல் இப்போ அசீம் கிட்ட இவங்க பேசினாங்கல்ல, அது வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே அங்கே அது மாதிரி பில்டப் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்து இவங்க பேசினாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸோட அந்த இன்புட்டெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்க ரெண்டு பேரை பொறுத்தவரை இதுவே பார்த்தீங்கன்னா சரியான அடி தான். ஸோ உள்ளுக்குள்ளே இன்னைக்கு குத்திக்கிட்டே இருக்கும் இருக்கிற ஒரு நிமிஷமும். என்னடா இப்படி மொக்க பண்ணிட்டாங்க, ஓசியில் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஓசியில் வந்து விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு செம்ம காண்டாகும். இப்போ ராபர்ட் மாஸ்டர் வேற தூக்க போகிறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரஷிதாக்கு நிச்சயமாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆடுவாங்க ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆர்வமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்றும் மாறுற மாதிரிலாம் தெரியலையே அப்படிங்கிற அந்த சந்தேகம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இருந்திருக்கும் போல் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் போட்டாங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து ரஷிதா அண்டு மைனாவை டேரெக்டாக அடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறாங்கல்ல ஜனலட்சுமியாக இருக்கட்டும் அசீமாக இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏற்றி விட்டுருக்குறாங்க. 1 கிலோ ஐஸ் கட்டியை உச்சந்தலையில் வச்ச மாதிரி அப்படியே குளிந்து போயிருப்பாங்க ரெண்டு பேருமே. சும்மாவே லேசாக கிளாப் சத்தம் கேட்டாவே மூச்சு முட்டை அரை மணி நேரம் பேசுவாங்க ரெண்டு பேரும். இப்போ வேற டேரெக்டாக வேற பாராட்டி இருக்கிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா அந்த ஷோவே வேஸ்ட்டுன்ட்டாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டு வேலை செய்தோ இல்லையோ, இந்த ஹிண்ட்டு டெஃபினட்டாக வேலை செய்யும், வேற லெவலில் அவங்களுக்கு ஏறிடும். சும்மாவே ஆடுறவங்க இனி பேயாட்டம் ஆட போகிறாங்க அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. நிச்சயமாக ஆடியன்ஸ் இன்னும் சில பேர்கிட்டையும் பேசியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் கிளம்புறதுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அதே போல் அமுதவாணன் ஜனனி இந்த பேருக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் ஆடியன்ஸாக ஒரு வேளை உள்ளே இருந்திருந்தா என்ன மாதிரியான கேள்விகளை யார்கிட்ட கேட்டிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.